ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி தங்கள் அணியின் கேப்டனான ரவிச்சந்திரன் அஸ்வினை அணியிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் ட்ரேட் முறையில் ஒரு முக்கியமான நட்சத்திர வீரரை தட்டி தூக்க போறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2018 மற்றும் 2019 இந்த 2 ஆண்டுகளில் பஞ்சாப் அணியின் கேப்டனாக செயல்பட்டவர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். இவருடைய தலைமையில பஞ்சாப் அணி 2 முறையுமே வந்து பிளே ஆஃப்குள்ள நுழையல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் கோப்பையை கைப்பற்றாத அணிகளில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் முக்கியமான ஒரு அணியாகும். அந்த அணியில் சிறந்த வீரர்கள் இருந்த போதிலும் கூட அவங்களால பிளே ஆஃப்குள்ள நுழைய முடியாது. அந்த அணி நிர்வாகத்துக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அதன் காரணத்தினால அந்த அணியின் கேப்டனான ரவிச்சந்திரன் அஸ்வினை தற்போது விடுவித்து விட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரரான கேஎல் ராகுல அணியின் கேப்டனாக நிர்ணயிக்க போறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினை அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடம் ட்ரேட் முறையில் கொடுத்து விட்டு அந்த அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திர வீரரை ஏலத்துக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில அக்ஷர் பட்டேல், அமித் மிஸ்ரா, லமின் சென்னை அப்படின்னு 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. இவங்க 3 பேருமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில ஒரு நட்சத்திர வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கும் 12 சீசன் ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் டாப் 5 இருக்காரு அமித் மிஸ்ரா. ஐபிஎல் போட்டிகளில் ரொம்பவே சிறப்பாக வந்து வீசக்கூடியவர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நட்சத்திர வீரர். தற்போது அவங்க ரவிச்சந்திரன் அஸ்வினை டெல்லி அணிக்கு எடுத்திருக்கிற காரணத்தினால அமித் மிஸ்ராவை பஞ்சாப் அணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டரான அக்ஷர் பட்டேல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடந்த ஐபிஎல் சீசன்ல லாமின் சென்னை அப்படின்ற இளம் தொடர்பந்து வீச்சாளர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு பல முக்கியமான போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. அதன் காரணத்தினால இந்த 3 நட்சத்திர வீரர்களில் யாராவது ஒருத்தர் தான் அவங்க பஞ்சாப் அணி தங்கள் அணிக்கு ட்ரேட் முறையில் எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அக்ஷர் பட்டேலும் பாத்தீங்கன்னா தற்போது இந்திய ஏ அணிக்காக தொடர்ந்து விளையாண்டு தன்னுடைய ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்திய அணியின் தேர்வுக்குழு கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த 3 வீரர்கள்ல பஞ்சாப் அணி யாரை ட்ரேட் முறையில பிக்கப் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 3 வீரர்கள்ல பஞ்சாப் அணிக்கு யார சுழற்பந்து வீச்சாளராக அவங்க தேர்வு செஞ்சா அப்படி நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய வேறு எந்த வீரர் அவங்க தேர்வு செய்வாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.